இந்து மதம் என்பதை சனாதான தர்மம் என்றும் சனாதான தர்மம் என்றும் திருநெறி என்றும் திருநெறி என்றும் தவநெறி என்றும் தவநெறி என்றும் அருள்நெறி என்றும் அருள்நெறி என்றும் அன்பு மதம் என்றும் சொல்லப்படுகிறது. அன்பு மதம் ஒவ்வொரு மொழிக்குரிய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற போது இத்தாலி காதலின் மொழி, கிரேக்கம் இசையின் மொழி, லத்தீனை சட்டத்தின் மொழி என்றும், ஆங்கிலத்தை வணிகத்தின் மொழி என்றும், தமிழை பக்திமை மொழி என்றும் சொல்வார். சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். இந்து மதம் என்றால் என்ன என்பது பற்றித்தான் இன்றைக்கு நாம் பேசவிருக்கிறோம். இந்து என்பதற்கு என்ன பொருள், இந்து மதம் என்பதற்கு வேறு என்ன பெயர் இருக்கிறது என்பது பற்றியும், நால்வகையான வேதங்கள் இந்த இரண்டு பகுதியுமே நம்முடைய தேர்வுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகையினாலே தலைப்பிட்டுக் கொள்ளுங்கள், இந்து மதம் என்று தலைப்பிட்டுக் கொள்ளுங்கள். இந்து மதம் பொதுவாக இந்து மதம் என்பதை சனாதான தர்மம் என்றும் சனாதான தர்மம் என்றும் திருநெறி என்றும் திருநெறி என்றும் தவநெறி என்றும் தவநெறி என்றும் அருள்நெறி என்றும் அருள்நெறி என்றும் அன்பு மதம் என்றும் சொல்லப்படுகிறது. அன்பு மதம் சனாதான தர்மம், சனாதான தர்மம் என்றும் திருநெறி என்றும் தவநெறி என்றும் அருள்நெறி என்றும் அன்பு மதம் என்றும் சொல்லப்படும். அன்பு மதம், அன்பு மதம் பொதுவாகவே தனிநாயகம் அடிகளார் என்பவர் ஒவ்வொரு மொழிக்குரிய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற போது இத்தாலி காதலின் மொழி, கிரேக்கம் இசையின் மொழி, லத்தீனை சட்டத்தின் மொழி என்றும், ஆங்கிலத்தை வணிகத்தின் மொழி என்றும், தமிழை பக்திமை மொழி என்றும் சொல்வார். இத்தாலி காதல் மொழி என்றும், லத்தீன் சட்டத்தின் மொழி என்றும், ஆங்கிலம் வணிகத்தின் மொழி என்றும் வணிகம், கிரேக்கம் இசையின் மொழி என்றும் கிரேக்கம் இசையின் மொழி என்றும், பிரெஞ்சு தூது மொழி என்றும் தூது பிரெஞ்சு என்பது தூது மொழி என்றும், தமிழ் பக்திமை மொழி என்றும் சொல்லப்படுவதுண்டு. ஆக தமிழை பக்திமை மொழி என்று சொன்னவர் தனிநாயகம் அடிகளார் அப்படிங்கிற ஒரு பெருமகனார். முதன் முதலில் உலகத்தமிழ் மாநாடு கண்ட பெருமை தனிநாயகம் அடிகளார் என்பாருக்கு உண்டு. உலகத்தமிழ் மாநாடு கண்டவர் தனிநாயகம் அடிகளார், தமிழை பக்திமை மொழி என்று சொன்னவர் தனிநாயகம் அடிகளார், பிரெஞ்சு மொழியை தூது மொழி என்று சொன்னவர், கிரேக்கத்தை இசையின் மொழி என்று சொன்னவர், ஆங்கிலத்தை வணிகத்தின் மொழி என்று சொன்னவர், லத்தீனை சட்டத்தின் மொழி என்று சொன்னவர், இத்தாலியை காதலின் மொழி என்று சொன்னார்கள். அதுபோலே இந்து மதத்தை சனாதன தர்மம் என்றும், திருநெறி என்றும், தவநெறி என்றும், அருள்நெறி என்றும்
அன்பு மதம் என்றும் அன்பை போதிக்கக்கூடிய மதம் என்றும் இப்படி வெவ்வேறு பெயர்களால் இந்து மதத்திற்கு அடைவு மொழிகள் உண்டு. அந்த வகையிலே இந்து என்பதற்கு இம்சையை இம்சையை துய்க்கின்றவன் இம்சையை துய்க்கின்றவன் என்ற பொருளில் பேசப்படுகிறது. இம்சை அப்படின்னாலே துன்பம், துன்பத்தை ஏற்றுக்கொள்பவன் அல்லது துன்பத்தை போக்குபவன் அப்படிங்கிற பொருளிலேதான் பிறரினுடைய துன்பத்தையும் தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டு அதிலே இருந்து வெளிவருகின்ற ஒரு செயல்பாடு உடையவன் என்ற பொருளிலே இந்து என்கிற சொல்லானது திகழ்கிறது. இந்து என்றால் இம்சையை துய்க்கின்றவன், பிறருடைய துன்பத்தையும் தனக்கு நேர்ந்தது போலே வருந்துபவர்களே இந்து என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் ஆரியர்கள் ஆரியர்கள் சிந்து நதிக்கரையில் வாழ்ந்தார்கள் என்றும் ஆரியர்கள் சிந்து நதிக்கரையில் வசித்த போது இந்த ஆரியர்களைத்தான் இந்துக்கள் என்று கிரேக்கர்களும் பாரசீகர்களும் அழைத்தனர் அப்படிங்கிற ஒரு கூற்று உண்டு. சிந்து நதிக்கரையில் வசித்த ஆரியர்களையே இந்துக்கள் என்று கிரேக்கர்களும் பாரசீகர்களும் அழைத்தனர் என்று சொல்லப்படுவதும் உண்டு. இந்து மதம் வலியுறுத்தக்கூடிய கருத்து என்று பார்க்கிற போது அன்பே அன்பே சிவம் அன்பே சிவம் என்று கூறுவது இந்து மதத்தினுடைய அடிப்படை என்று சொல்லப்படுகிறது. அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். அன்பும் சிவமானது யாரும் அறிந்தபின் அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். அன்பே சிவம் என்பதை யாரும் அறிகிறார் அன்பே சிவம் என்பதை ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்றார் திருமூலர் திருமந்திரத்திலே. அன்பே சிவம் என்று சொன்னவரும் திருமூலர்தான். உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று சொன்னவரும் திருமூலர். தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலி என்று சொன்னவரும் திருமூலர்தான். என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொன்னவரும் திருமூலர்தான். படமாட கோயில் பகவருக்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஆகா நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவருக்கு அதாமே என்று சொன்னவரும் திருமூலர்தான். அந்த வகையிலே அன்பே சிவம் என்று போதிப்பது இந்து மதம். ஆரியர்களை இந்துக்கள் என்று சொன்னவர்கள் கிரேக்கர்கள் பாரசீகர்கள். இந்து என்ற சொல்லுக்கு பிறருடைய துன்பத்தையும் தன் துன்பமாக நினைத்து கருதுகின்றவன் என்கிற பொருளிலேதான் இந்த இந்து இந்து மதம் அப்படிங்கிற சொல்லானது பேசப்படுகிறது. இந்து மதத்திற்கு நாம் ஒரு வேறு பெயர் என்று சொல்லுகிற போது சனாதன தர்மம் என்று நாம சொன்னோம். சனாதன தர்மம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் சனாதன 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 தர்மம் அல்லது சனாதன தர்மம். சனாதன தர்மம் என்றாலே அழிவில்லாத அறம் என்ற பொருளில் பேசப்படுகிறது. அழிவில்லா அறம் அழிவில்லாத அறத்தை வலியுறுத்தக்கூடிய நூல் என்ற பொருளில் இது பேசப்படுகிறது. சனாதன சனாதன தர்மம் என்றால் அழிவில்லா அறம் என்பதன் பொருளை காட்டும். அழிவில்லா அறம் அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இதுகள் மண்ணுயிர்களுக்கெல்லாம் உண்டியும் உறையும் உறையுளும் உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பதில் என்று மணிமேகலை சொல்லியது. அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை தன் கிளை தன் சுற்றத்தாரோடு கூடி வாழ்வதுதே
சிறந்த அன்பு என்று சொன்னது கலித்தொகை. அன்பு எனப்படுவது தன்கிளை சிறாமை என்று சொல்லப்பட்டது கலித்தொகை. அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இதுகே மண்ணுயிர்களுக்கெல்லாம் உண்டியும் உடையும் அல்லது கண்டதில் என்று சொன்னது மணிமேகலை. அறம் முதலாகிய முப்பொருள், அறம் முதலாகிய முப்பொருள் என்று தொல்காப்பியம் சொல்லியது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்று வள்ளுவம் சொல்லியது. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் அறத்தை வலியுறுத்தக்கூடிய நூல், அன்பை போதிக்கக்கூடிய நூல் என்ற பொருளிலே இந்து இந்து மதம் என்ற சொல்லாடல் திகழ்கிறது. இந்த இந்து மதம்தான் உலகத்திலே உள்ள எல்லா மதங்களுக்கும் மூல மதம் அல்லது பழமையான மதம் என்று சொல்லப்படுகிறது. இந்து மதம்தான் பழமையான மதம் என்றும் அதே நேரத்தில் உலக மதங்களுக்கெல்லாம் தாய், உலக மதங்களின் தாய் என்று போற்றப்படுவது இந்து மதம் என்று சொல்லப்படுகிறது. சைவ மடங்களிலே பழமையான மடம் என்ற பெருமை திருவாவடுதுறை ஆதீன மடத்திற்கும் மதுரை ஆதீன மடத்திற்கும் உண்டு. ஆனால் இரண்டும் இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டிய முன்னுரிமை என்பது மதுரை மடத்திற்கு. அணிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய அணி எது என்று கேட்டால் உவமை அணி. தண்டி அலங்காரம் குறிப்பிடக்கூடிய அணி என்பது மொத்தம் 35 அணிகள். அதிலே எல்லா அணிகளுக்கும் தாய் அணியாக விளங்குவது எது என்று கேட்டால் அதுதான் உவமை அணி. அதுபோல உலக மதங்களுக்கெல்லாம் தாய் எந்த மதம் என்று கேட்டால் இந்து மதம். அதே மாதிரி மதங்களில் எல்லாம் பழமையான மதம் என்ற சிறப்பு இந்து மதத்திற்கு உண்டு. மொழிகளுக்கெல்லாம் மூலமொழி, திராவிட மொழிகளுக்கெல்லாம் மூலமொழி. இன்னும் சொல்ல போனால் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முந்தோன்றி மூத்த குடி தமிழ்குடி என்று கல்லும் மண்ணும் தோன்றிய போது ஒரு மொழி தோன்றி இருக்கிறது என்றால் அது தமிழ் மொழி என்று புறப்பொருள் வெண்பாமாலை என்ற இலக்கண நூலில் ஐயன் ஆரிதனார் என்ற இலக்கண புலவர் இவ்வாறான கருத்தை சுட்டியிருக்கிறார். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே மண் தோன்றி கல்லும் மண்ணும் தோன்றிய போதே தமிழ் மொழி தோன்றியது என்று சொன்ன இலக்கண நூலார் யார் என்றால் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் நூலை இயற்றிய ஐயன் ஆரிதனார் என்ற புலவர் ஆவார். அந்த வகையிலே மதங்களில் பழமையான மதம் இந்து மதம், உலக மதங்களினுடைய தாய் என்று அழைக்கப்படக்கூடிய மதம் இந்து மதம் என்று சொல்லப்படுகிறது.